partial classes. C sharp la pathinga appadina partial classes indra facility irukku. So vb.net la idhe provision irukku. So the partial classes nodiya idhe enna appadina ஒவ்வொரு கிளாஸும் ஒரு டைப். ஒரு டைப் அப்படின்னா அது நம்ம இப்போ கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப சின்ன டைப். வேற உண்மையாலுமே ஒரு பெரிய அப்ளிகேஷன் எடுத்துட்டோம்னா, ஒரு கிளாஸ் எடுத்துட்டோம்னா அதில் ஒரு 50 ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த 50 ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒரே ஆள் கிரியேட் பண்ணுறது கஷ்டம். அப்போ 2-3 பேர் கூட கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது ஒரே ஃபைலே 2-3 பேர் ஆப்ரேட் பண்ணால் எவ்வளோ சிரமமாக இருக்கும் பாருங்கள். இவர் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாரு, இவர் சேவ் பண்ணோன்னா வேறு ஒருத்தர் பண்ணது ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ அப்போது லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணும், மெர்ஜி பண்ணுறது, இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, பார்சியல் கிளாஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்சியல் கிளாஸஸ் அப்படின்னா ஏற்கனவே என்ன ஒரு கிளாஸ் இருக்கோ அதே நேமில் இன்னொரு கிளாஸை நான் வந்து க்ரியேட் பண்ணலாம், வேறு ஒரு ஃபைல் நேமில் க்ரியேட் பண்ணலாம், அதில் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் எல்லாமே கம்பைன் ஆகி நமக்கு ஒரே ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிடும். அதுதான் பார்சியல் கிளாஸ். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒரு கோடிங் போட்டிருக்கோம். இதை ஒரு சிம்பிள் இது பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறேன். சரி, இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு புது கிளாஸ் போடுறேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். V2 சரி ஆடிஷன்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா பப்ளிக் போடுறேன், இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் போடுறேன். இங்கே என்ன பண்ணுறேன், பார்ஷியல்னு போடுறேன். அதே மாதிரி இந்த பார்ஷியல் கீவேர்டை ஒரிஜினல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் போட்டுடுறேன். ஓகே, இப்போது இங்கே என்ன பண்ணுறேன்னா பப்ளிக் வாய்ட் டிடக்ட் சர்வீஸ் சார்ஜ் டபுள் அமௌண்ட் சர்வீஸ் சார்ஜ். இப்போது பிரின்சிபல் அமௌண்ட்டில் மைனஸ் ஈக்குவல்ஸ் சர்வீஸ் சார்ஜை பண்ணுறது தான் இதனுடைய வேலை. பாருங்கள், ஏற்கனவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்ற நேமில் நான் இங்கே ஏற்கனவே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் நான் அடிஷ்னலாக சில கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணோம், நான் என்ன பண்ணேன், வேறு ஒரு ஃபைல் நேமை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஆனால் இது ரெண்டுலேயும் என்ன பண்ணோம், பார்ஷியல் பார்ஷியல்னு போடணும். இப்படி போட்டோம்னா பாருங்கள், நான் பிரின்சிபல்னு டைப் அடித்த உடனே அதை ரெகக்னைஸ் பண்ணுதுனாவே இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் மெர்ஜ் ஆகிடுச்சு. அப்போ இதில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் எனக்கு இங்கே அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நான் வந்து வெரிஃபை பண்ணுறேன் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்ட்டு. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா டாட் டிடக்ட், பாருங்கள் டிடக்ட் சர்வீஸ் சார்ஜ் ஒரு 250 ரூபா டிடக்ட் பண்ணுறேன். ஓசிஐ டாட் டிஸ்பிளே கேல்குலேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஓசிஐ டாட் டிஸ்பிளே கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன். ஸோ ஆரம்பத்தில் 5000 ரூபா இருந்தது, 5000 ரூபாயில் 250 ரூபா மைனஸ் பண்ணிவிட்டு தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை போட்டுட்டு ஸோ 2121 ரூபா கேல்குலேட் ஆகிருக்கு. ஸோ இப்போது பார்சியல் கிளாஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும், இதை ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.